ஹாய் கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வெர்ஷன் லான்ச் பண்ண போறாங்க ப்ளே ஸ்டோர்ல நமக்கு மறுபடியும் வரப்போகுது கரினா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க நமக்கு டவுன்லோட் எப்போ லான்ச் பண்ண போறாங்க அத பத்தி பார்க்கலாம் அதுல நமக்கு முக்கியமா ஃப்ரீயா ரிவார்ட் எல்லாம் கொடுக்க போறாங்க லாஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு ப்ளே ஸ்டோர்லயே ஃப்ரீ ஃபயர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுல இருந்து நமக்கு ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கறது ரொம்ப டவுன் ஆயிருச்சு ஆனா அதுக்கு அப்புறம் நமக்கு ப்ளே ஸ்டோர்ல வரும்போது இன்னும் கிராண்டான ரிவார்ட் எல்லாம் கொடுப்பாங்க அதல நமக்கு என்னென்ன ரிவார்ட் எல்லாம் கொடுப்பாங்க அத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ ஈவென்ட் அப்படி இப்படின ஓபன் பண்ண போறாங்க அத பத்தி நாம பார்க்க போறோம் முக்கியமா நமக்கு 10 ₹29 ஏர் டிராப் இப்போதைக்கு நமக்கு 10 ₹29 ஏர் டிராப்லாம் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதல நமக்கு ஃப்ரீ ஃபயர்க்குள்ள பர்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஃபெயில்ட் அப்படிங்கற ஆப்ஷன் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு யாராலயும் பர்சேஸ் பண்ண முடியாம தான் இன்னமே இருந்துட்டு இருக்கு அதல நமக்கு பர்சேஸ் பண்ணி காமிக்க போறோம் அதல நமக்கு ஈஸியான டாஸ்க் தான் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடுங்க சரி ஓகே நமக்கு நேத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ரொம்ப டவுனா இருந்துச்சு அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் குள்ள போனீங்கனாவே கொஞ்சம் டியிலே ஆகும் எப்படி நமக்கு ஓபன் ஆகுது ஆனா டியிலே ஆகுது வேற எதுமே கிடையாது அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இப்ப பொறுத்த லெவல நமக்கு 999 அந்த மாதிரி சில பக் எதுமே வரது கிடையாது நார்மலா இப்போ வர நமக்கு ஃபெயில்ட் இல்லாம அப்படியே ஓடிட்டு இருக்கு அதனால ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்றவங்க மறக்காம ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஒருவேளை நமக்கு ஃப்ரீ ஃபயர் நம்பர் வேணும் அப்படினா கொஞ்சம் வெயிட்டிங்ல இருங்க நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வெர்ஷன் லான்ச் பண்றாங்க அத மூடிட்டு தான் நமக்கு அப்கமிங்ல நிறைய ரிவார்ட் எல்லாம் கொண்டு வர போறாங்க ஆனா நமக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் பாத்தீனா எல்லாரும் டவுன்லோட் பண்ணிடுவாங்க ஏனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பொறுத்த லெவல ரொம்பவே அல்ட்ரா மேப் எல்லாமே ரொம்பவே அல்ட்ரா இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு ஆல்ரெடி நீங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் யூஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன கொஞ்சம் ஜிபி கொஞ்சம் அதிகமா கேக்குற தவிர மற்றபடி நமக்கு ரொம்பவே சூப்பரான துல்லியமான சவுண்ட் எல்லாமே எஃபெக்ட் எல்லாம் பயங்கரமா கொடுத்திருக்காங்க இப்போ நமக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து எந்த பக் எதுமே இல்லாம நார்மலா கிளியரா ஒரு சூப்பரான ஒரு கேம் ப்ளே கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பொறுத்த லெவல நமக்கு எந்த ஃபால்ட் எதுமே வர போறது கிடையாது இதுவரை நமக்கு ஆபீஷியலா எந்த அப்டேட்டும் கொடுக்கல ஏனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பொறுத்த லெவல அதிக பேர் இப்போ இதுக்குள்ள வந்ததனால கொஞ்சம் பக் எல்லாம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு இனிமேல் நமக்கு அப்படி இருக்காது அப்படிங்கற அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க மார்ச் மாசம் நமக்கு வரப்போற ப்ரீ ஆர்டர் நமக்கு ஆர்டர் மூலமா எலிட் பாஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க ஆர்டர்ல என்ன ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லூட் பாக்ஸ் தான் லூட் பாக்ஸ் பொறுத்தளவு ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க இதுவரை நீங்க பார்க்காத ஒரு லூட் பாக்ஸ் கண்டிப்பா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும் ஏன்னா டீ போசி மாதிரி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா பாருங்க சரி ஓகே நமக்கு அந்த ப்ரீ ஆர்டரோட அப்டேட் கொடுத்திருக்காங்க பேனர் வந்திருக்கு அந்த பேனர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பிப்ரவரி 26 டு 28 தேதி வரை கொடுத்திருக்காங்க ரெண்டே நாள் நமக்கு ப்ரீ ஆர்டர் இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க அடுத்ததா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் 1 தேதி நமக்கு எலிட் பாஸ் எலிட் பாஸோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ லிங்க் லாஸ்ட் இன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் டச் பண்ணி பாத்துக்கிடுங்க ஏன்னா நமக்கு வரப்போற ப்ரீ ஆர்டர் தான் இந்த வீடியோல பாக்குறீங்க மார்ச் மாசம் வரப்போற எலிட் பாஸ் பத்தி உங்களுக்கு அந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா வீடியோ லிங்க் லாஸ்ட் இன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நமக்கு இதுதான் வரப்போற ஆர்டர் போட்டு நம்ம வாங்குற ஒரு நியூ லூட் பாக்ஸ் பொறுத்தளவு ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க ஏதோ டீ போஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு பாக்கும்போது ஒரு ஃபன்னியான ஒரு மூமெண்ட் கண்டிப்பா அந்த லூட் பாக்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க சரி ஓகே நமக்கு இந்த 10 ₹29 ஏர் டிராப் இப்போ வர நமக்கு ஃப்ரீ ஃபயருக்குள்ள அதை பர்சேஸ் பண்ண முடியல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கண்டிப்பா எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க ஒருவேளை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ல மட்டும்தான் நமக்கு இதே மாதிரி 10 ₹29 ஏர் டிராப்லாம் ஈஸியா நீங்க பர்சேஸ் பண்ண முடியும் ஃப்ரீ ஃபயர்ல வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ல உங்களோட அக்கௌண்ட் போட்டு கிளைம் பண்ணிக்கிடுங்க இன்னும் நீங்க அட்வான்ஸா ஃப்ரீயா அந்த 30 ஏர் டிராப் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயா வின்சோ கோல்ட் ஆப் இருக்கு இந்த ஆப் மூலமா ஃப்ரீயா கொடுக்குற கேம் ப்ளே எல்லாம் இருக்கு அந்த கேம் ப்ளே எல்லாம் லாடர் மூலமா ஃப்ரீயா உங்களுக்கு எவ்வளவு மணி கொடுப்பாங்க நிறைய டைமண்ட் கொடுப்பாங்க அந்த டைமண்ட கூட உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணிக்கிடலாம் இல்லனா நீங்க 10 ₹29 ஏர் டிராப் யூஸ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் மூலமா ஃப்ரீயா நீங்க கேம் லாண்ட் அதுல நீங்க இத மாதிரி ஏர் டிராப் எல்லாம் ஃப்ரீயா பர்சேஸ் பண்ணிக்கிடலாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வேற எதுமே கிடையாது மறக்காம இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ஃப்ரீ 10 ₹29 ஏர் டிராப்லாம் கண்டிப்பா பர்சேஸ் பண்றதுக்கு இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா நியூ வெர்ஷன் அது நமக்கு எப்போ வர போகுது அத பத்தி என்ன ப்ரோ அப்டேட் வந்திருக்கு அந்த மேட்டர் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா நியூ வெர்ஷன் நமக்கு எப்போ வரும் அப்படிங்கறத எல்லாரும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா இருந்துட்டு இருக்கு அந்த நியூ வெர்ஷன் நமக்கு லான்ச் பண்ணும்போது இன்ன நமக்கு இப்போ வர நமக்கு ஃப்ரீ ஃபயர் ரொம்ப டவுனா இருந்துட்டு இருக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வர ஃப்ரீ ஃபயர் வர ஆனா இருந்தாலும் நமக்கு ஃப்ரீ ஃபயர்ங்கிறது ரொம்ப டவுனா இருந்துட்டு இருக்கு இப்போ வர அந்த டவுனுக்கு தான் நமக்கு வெர்ஷன் நியூவா இந்தியாக்கு லான்ச் பண்றாங்க இதுல நமக்கு கிராண்டான நிறைய ரிவார்டும் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ வர நமக்கு ஃப்ரீ ஃபயர் அதிகமா ஏத்தி அதிகமா பர்சேஸ் பண்ற நாட்டுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் பிரேசில் நாடு பிரேசில் பொறுத்த அளவுல அந்த அளவுக்குலாம் கிடையாது நம்மளோட ஒரு 3 பங்கு கீழே தான் இருக்காங்க ஆனா நம்ம இந்தியால மட்டும்தான் ரொம்பவே அதிக பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அது விட நமக்கு அதிக பேர் பர்சேஸ் பண்ணதுலயும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு ரெண்டாவது பிரேசில் தான் இருக்கு ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அதிகமா பர்சேஸ் பண்றதுல இந்தியா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருமையா சொல்ல முடியாது இதுக்குன்னா நம்மளோட காசு எல்லாமே ஃப்ரீ ஃபயருக்கு தான் போயிட்டு இருக்கு சரி ஓகே நமக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு நம்ம இப்ப யாருமே அதிகமா டவுன்லோட் பண்றதும் கிடையாது இன்னொன்னு
யாருமே பர்ச்சேஸ் பண்ண போறதும் கிடையாது. இப்ப எந்த ஈவெண்ட் வந்தாலுமே ஃப்ரீயா ஏதாவது ஈவெண்ட் வந்தா மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ற நிலைமையில இப்ப இந்திய சர்வர்ல இருந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு காரணத்துக்காக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்துக்குள்ள ஏதாவது நம்மளுக்கு கிராண்டான ரிவார்டும் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ரேரான பண்டல் அப்டேட் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஃப்ரீ ஃபயர்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு, மற்றபடி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இன்னொன்னு, ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆயிருச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்ததுல இருந்து யாருமே இனிமேல் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத கண்டிப்பா எல்லாருமே உறுதி எடுத்திருப்பீங்க. எதுக்கும் தெரிஞ்சிருக்கும் இனிமேல் நம்ம டாப் பண்ணி வேஸ்ட் தான் அப்படிங்கிறது. அதனால இனிமேல் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வெர்ஷன் லான்ச் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரீயா ஏதாவது ரிவார்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டாப் பண்ற வைப்பாங்கன்னா நம்மளுக்கு 10 ரூபா 29 ஏறி டிராப்லாம் வெறும் 300 டைமண்ட் அதே மாதிரி 300 இல்லைன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அது கூட எமௌண்ட் இது மாதிரி கிராண்டான ஐட்டமா கொடுத்து 10 ரூபா 29 ஏறி டிராப ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரெகுலராகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ வர நம்மளுக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணது ஃப்ரீ ஃபயருக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபா தான் எல்லாரும் பண்ணிருப்பீங்க. யாரெல்லாம் இப்படி 10 ரூபா ஆஃபர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல ஃப்ரீ ஃபயர்ல ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து வெறும் 10 ரூபா ஆஃபர் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 80 ரூபா 2000 ரூபா 4000 ரூபா அப்படி பண்ணிட்டே இருக்கும். ஆனா யாரெல்லாம் 10 ரூபா ஆஃபரை தாண்டி வந்தீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பொறுத்த அளவு அது உண்மைதான், எல்லாருமே 10 ரூபா அதனால 29 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஏற்ற பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் 80 ரூபா 100 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நம்மளுக்கு இனிமேலும் அதை தான் பண்ண போறாங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் ரொம்பவே டவுனா இருந்ததுனால எல்லாத்துக்குமே அடிதான். அதுலயும் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் கம்பெனினாவே ரொம்ப கிராண்டான கரீனா, அதுக்கே நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா கண்டிப்பா இனிமேல் நம்மளுக்கு கொடுக்குற ரிவார்டும் கொஞ்சம் கிராண்டா தான் இருக்க போகுது. எப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க, கண்டிப்பா நம்மளுக்கு 29 ரூபா 10 ரூபா ஏறிட்டுறப்பலாம். இனிமேல் நம்மளுக்கு ரெகுலராகவே கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்தியா வருஷம் நம்மளுக்கு எப்போ முறை லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்துக்குள்ள லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த மந்த் லாஸ்ட்குள்ள அப்டேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எப்படியும் 20ஆம் தேதிக்கு மேல அதோட ஃபுல் அப்டேட் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஃபயர் கரீனா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படிங்கறத கொடுப்பாங்க. பிளே ஸ்டோர்லயே நம்மளுக்கு நார்மலா அப்டேட் பண்ணிடுவாங்க. பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. வேற எந்த சிம்பிளுமே மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃப்ரீ ஃபயருங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. அதுல நம்மளுக்கு இந்தியா அப்படிங்கறது லாஸ்ட் அதை மென்ஷன் படுத்திருப்பாங்க. அதை நம்ம இந்திய சர்வர் அப்படிங்கறதுனால இந்திய வருஷன் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன சாம்பிளுக்கு அது மாதிரி சின்ன அப்டேட்டை கொடுத்துருப்பாங்க தவிர மற்றபடி அதுல நம்மளுக்கு பெருசா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பிராண்டுங்கிறது அப்படி நிரந்தரமா இருக்கதான் செய்யும். இந்த பிராண்டுக்காக தான் எல்லாருமே அடிக்டா இருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வருஷன் நம்மளுக்கு நியூவா லான்ச் பண்ண போறாங்க. இதுல எனக்கு கிடைச்ச ஒரு அப்டேட் தான் இது. இதுல நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. முக்கியமா நம்மளுக்கு இன்னும் நிறைய ரிவார்டு எல்லாம் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு மட்டும் இருக்கு அப்படிங்கிற மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா யாருமே இப்ப டாப் பண்றது இல்ல. இன்னைக்கு யாரெல்லாம் டாப் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கறதும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துக்குள்ள நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வெர்ஷன் லான்ச் பண்றாங்க, நிறைய ரிவார்டும் கொடுக்க போறாங்க. வரப்போற ப்ரீ ஆர்டரை பத்தி அப்டேட்டும் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.